பக்கமங்கும் தோறவிட்டால் கண் கலங்கி இருக்கும் அருமை மனைவியாகிய மேகர வண்டியை பார்த்து முருகண்ட ரெட்டியார் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் அம்மாயல் மனைவி மேகனியம் பிழையில்லா கவலை ராணி கவலை கவலை ராணி பெண் கவலை வேண்டாம் அம்மாவே கவலை வேண்டாம் என்றாலும் இறைவனாகிய கடவுள் பெருமானை நினைந்து தவம் இருக்க போகிறேன் அம்மா. இறைவனாகிய கடவுளாலே நமக்கு பிள்ளை கிடைக்கும் அம்மா என்பதாக சொல்லி ஆண்டவனை நோக்கி எல்லோ அருந்தவசி செய்ய போறே. இறைவனை தான் நோக்கி ஏகத்தவம் செய்ய போறே. பகவானை மனதி எண்ணி பகவானை மனதி எண்ணி பக்தியோடு தவமிருந்து பக்தியோடு தவமிருந்து ஐயாயமயவானம் தன்னறி இறையவனை நோக்கி எல்லோ இறையவனை சந்தாலே தரை மழுங்கி சந்தனத்தால் கோரம் போட்டு பன்னீராலே தரமழுங்கி மாறாலே கோரம் போட்டு கோரம் போட்டு இடமழி குறவாலை இறவி தரவாலே இறை தானி பிள்ளையாரி பிடித்து வை ஐந்தரிசை
இருக்கான் ஆட்பலிங்கம் அறியறவழைத்து அருங்கவசி செய்தாரே முருகண்டரிசியானவர் இறைவனாகிய சிவனுக்கு அவர் ஒரு வாரிடம் தவம் இருந்த உறையவனை காணலை இரண்டு வாரிடம் தவம் இருந்த இறையவனார் காணல் மூன்று வாரிடம் தவம் இருந்த முக்கண்ணனார் வரவையில் ஆறு வாரிடம் தவம் இருந்த நாதரங்கே வரவையில் ஐந்து வாரிடம் தவம் இருந்த ஆறு அருணாச்சலம் வரவே ஆறு வாரிடம் தவம் இருந்த ஆண்டவனார் வரவை இப்படி இராறி வருட காலம் வருட காலம் இருக்காரி தவமறிதா இந்த பக்தனாகிய மிருகண்டையருடைய தவறை கண்டு முருகண்டையர் தவம் அறைத்தார் முக்கண்ணனார் கண்டார் பிள்ளை வார வேணும் என்று பருந்த வசூல் செய்தார் மலர் வார வேணும் என்று மகிழ்ந்து தவம் செய்தார் பிள்ளை வாரம் கொடுக்கணுமே வேண்டும் என்றால் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும் அதனாலே சித்ராகுப்தர் ஐயனாரை அழைத்து ஜனன மரண கணக்கை பார்த்து மிருகண்டையருக்கு குழந்தை இருக்கிறதா இல்லையா அவர் மனைவி கர்ப்பத்திலே பிறக்குமா பிறக்காதா என்று கரகாச்சாரத்தை பார்த்தார் கிரகாச்சாரத்தை பார்க்கும் போது சித்ராகுப்தர் சொல்றார் ஆண்டவனாகி அருள் பெருஞ்சோதியே ஐயமில்லாத உள்ளம் பெற்ற லோக நாயகா தேவ தேவா தெய்வ பெருமானே சிவ பெருமானே அந்த மிருகண்ட ரிஷிக்கு அவர் மனைவி கற்பத்திலே குழந்தை உண்டு ஆனா குழந்தை பிறக்கும் ஆனா 16 வயது வரைக்குத்தான் இருப்பான் என்பதாக இறைவனுடைய கருணையினாலே அந்த சித்ராகுப்தன் என்றும் 16 வயசு மார்க்கண்டனாக வரம் பெற வேண்டும் என்று அவன் தலைவிதியிலே உண்டு என்றாலும் 16 வயது வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு அந்த அருளை சொல்லவும் சித்ராகுப்தனுடைய வார்த்தையை கேட்டு சிவபெருமான் பாராம சிவம் இறங்கி வாரா எமயவனும் தன்னறி இறைவன் தானே வந்தல்லவோ மிருகண்டரிசியவரே முக்கியமாய் இறங்கி வாரும் பிள்ளை வரம் தருவர்கே தருவ பெருமை
மாயுடன் வந்தேன் ஐயாவன் முருகண்டே இடம் அறியிலே இடம் இடம் அறியிலே முக்கண்ணனார் சொன்ன போரி சொன்ன முக்கண்ணனார் சொன்ன போரி சொன்ன எனக்கு இதுவரைக்கு குழந்தையே கிடையாது எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் வேண்டும் இறைவா அதனாலேதான் உம்மை நோக்கி தவம் செய்திருக்கின்றேன் தாங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னார் இதை கேட்டு இறைவனாகி பகவான் சொன்னார் அப்பா பக்தா மிருகண்டே ரிஷியே உனக்கு அமர்த்தன் வேணுமா சமர்த்தன் வேணுமா அமர்த்தன் வேணுமா சமர்த்தன் வேணுமா சுவாமி அப்படின்னா எப்படின்னா அமர்த்தன் சொன்னா உனக்கு அங்கீகாரத்து வரைக்கும் உனக்கு பிள்ளையா இருப்பான் சமர்த்தன் வேணும்னு கேட்டா அவன் 16 வயசுல இறந்தே போயிடுவான் 16 வயசு வரைக்கும் தான் உனக்கு பிள்ளையா இருப்பான் பட் அவன் 16 வயசுக்கு மேல பிள்ளையை நீ பார்க்க முடியாது அமர்த்தன் வேணும்னா உனக்கு அங்கீகாரத்து வரைக்கும் உனக்கு பிள்ளையா இருப்பான் உனக்கு அமர்த்தன் வேணுமா சமர்த்தன் வேணுமான் அமர்த்தனை பெற்று அறக்கழியறதை விட சமர்த்தனை பெற்று சாக கொடுப்பதே மேல் என்பதாக சொல்லி இறைவனாகிய சிவபெருமானிடத்தில் பிள்ளை வரமறுதான் வாங்கி கொண்டு பேரூபட்சம் மிருகண்டேயர் பிரபலமாவாரே முருகண்டியவர் தான் முக்கியமா வந்தல்ல முருகண்ட வனம் அறியில வனமா மனைவி மிகர வந்தியடம் அறியில முருகண்டே எர்வார போரே மேகன வள்ளி அம்மா எங்கனவா பிராணா இறையவனை கண்டீர்களா எதும் குழந்தை வரம் வாங்கினீரா பகவானை கண்டீர்களா இந்த பாலன் வரம் வாங்கினீரா சொல்வார் மிருகண்டையர் என் மாணவி மேகன வண்டி என்னைய கேளு அம்மா இறைவன் கருணையாரே என்றும் பிள்ளை வரமாறுதான் இறைவனிடம் வாங்கி வந்தே 300 நாளையிலே குழந்தை கிடைக்கும் அம்மா ஆனால் நமக்கு கணக்கு இருக்கின்ற பிள்ளையானவன் அம்மா பாடினாறு வயது வரை பாலகனாயிருப்பார் அம்மா 16 வயதுக்கப்பா பாலன் இறந்து போவான் அம்மா என் மனைவி இடம் சொல்லி எல்லோ கொண்டார்கள் ஆண்டவன் அருளாலே ஆயிரையால் மேக வந்தி அன்று முதல் குழி மறந்தார் மொய்கூழலால் கற்பும் ஆனால்
உண்டாவரும் ஆசையிலே உடலெல்லாம் தளர்ந்திடுமா? 60 நாள் 2 மாதம் ஆயிலையால் கற்பமான இரண்டாவரும் ஆசையிலை என்று இலையால் வென்றியார் இரவாயரும் சிறுத்திடுமா? முகமெல்லாம் வெளிச்சிடுமா? 4வது நழுவிய தூர் மாதக்கு 5வது அறவயறி அங்கமெல்லாம் தங்க நிறமா? 6வது மாசையில் ஆண்டவரை தஞ்சம் வந்தார். 7வது வாழ்வில் இறையவனை தரங்குவில் 8வது வாழ்வை இறையோனே தஞ்சம் வந்தார். 9வாழ்வை உண்பதெல்லாம் தான் மறந்தார். மாசையிலே பட்டினி பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தார்கள். பட்டினிமார் வந்தல்லவோ வேகன வந்து ஏற்று காத்திருந்தார். பட்டாவரி மாசையிலை பெருசப வேலையிலை சாரம் போட்டா உண்ணம்மா செயலித்தாலும் தூங்க மாட்டா, படித்தாலும் படிக்க மாட்டா, பாவோட்டா தூங்க மாட்டா, பேரசப வேலையிலே பொன்கூறியால் தவிக்காரே. கூட்டத்திலே வேகன வந்து ஏறு சொல்வார். அம்மா அம்மா வெண்களே ஆயிலேயே கேளு அம்மா, அங்கும் பரப்புரம்மா ஆயாசம் அறிவுரம்மா, சரீரம் பரவுரம்மா தளர்த்தி கேட ஆகுரம்மா. இந்த நல்ல பிள்ளையோடு இறந்துதான் போவேனோ? ஒற்று போல் கண்ணீர் மேகன வந்தி பெண் கோரியார் முகமங்கும் சோரவிட்டார். கண்ணீர் உழுக விட்டு கதறி கதறினாளே. அவளுடைய திருமணர் அம்மா அம்மா பெண் கோரியே அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், ஆண்டவன் துணை இருப்பான். கயத்தை பிடிச்சிக்கம்மா கடவுளன் என்று கண்மணி பெறப்பானம்மா, பாச்ச கையர் பிடிச்சிக்கம்மா பகவானே எந்திக்கம்மா, பாலகம் பெறப்பானம்மா சொல்லிவா முறியலையே செல்வம் வந்து பரத்தான். அங்கே ஆண் குழந்தை பிறந்த போல் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் குறவையறி போடி குப்பாடை நீக்கினார்.
மாங்கு எடுத்தாள் மலரை இளவாளரை கொப்பாடு நீட்டி குளிப்பாட்டி தேனை போட்டி அருமை திருமகரை அன்போடு வளர்த்தாளே அழகுடைய வாளருக்கு பிறந்த பதினாறாம் நாளையிலே மகனான பாலரிக்கு பால மகனுக்கு பெயர் கொடுத்து நாடு ஒரு மேனியுமா நலமுடைய நீ வளர்த்துவாரா பொழுது ஒரு வண்ணமுமா பரபரமா வளர்த்துவாரா பாலூட்டி தாளாட்டி பாலத்துடன் வளர்த்துவாரா அமுதூட்டி வளர்க்காளே அரும மகன் பாலருக்கு ஒன்று இரண்டு வயலும் வயலும் ஓடி விளையாடும் பிராயமாய் நாலு வயராகி நடந்து ஓடி விளையாடினார் ஐந்து நல்ல வயதுமாகி வயதுமாகி அருமை மகனும் பாலகனந்தான் பால திருமகனாகிய மார்க்கண்டேயனுக்கு ஐந்து வயது. அப்படி ஐந்து வயது நிறைந்த உடனே தன்னுடைய தாயும் தந்தையும் பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிற முறையாக வளர்க்கிறார்கள். அதாவது பிள்ளையை பெற்றுவிட்டால் மட்டும் போராது, பேணி வளர்க்கவும் தெரியணும். நல்ல ஒழுக்கத்தோடு உயர்ந்து வளரணும், நல்ல பண்போடு வளரணும், பாசத்தோடு பரிவோடு இருக்கணும், பக்தியோடு பிள்ளைகள் இருக்கணும். தாய் தேவப்பனை மதிக்கின்ற பாண்பு அந்த குழந்தைக்கு வேண்டும். ஆகவே இந்த பாலகனுக்கு நல்ல புத்திமதியோடு சொல்லி வளர்க்கிறார்கள். என்ன புத்திமதினா, நம்ம பர்ணகசாலைக்கு எந்த பெரிய மனிதர் வந்தாலும் தாத்தா சேவிக்கிறேன் திருவண்ணீர் பூசுங்கள் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தான். இப்படி புத்தி உள்ளவனாக அவன், பெரும் தன்மை உள்ளவனாக, பக்தி உள்ளவனாக, பரம பக்தி உள்ளவனாக, படித்தவனாக, அறிவும் ஆற்றலும் அதிகம் பெற்றவனாக, ஆண்டவன் மீது மிகச்சிறந்த பக்தி விசுவாசம் பெற்றவனாக அந்த அருமை மார்க்கண்டேயன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் அச்சனமரியலை ஜனமரியலை ஒரு நாள் அச்சனமரியலை ஜனமரியலை உற்றதோர் நாரதரோ நாரதரோ உற்றதோர் நாரதரோ நாரதரோ
முகாமுனிவர் வரும்போது இந்த முருகண்டைய ரிசியும் மேகர பந்தியும் வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது மார்க்கண்டையன் முத்தத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போது நாரதர் வருக, நாராயணா நாராயணான்னு வர நாரத முனிவரை கண்ட உடனே தாத்தா சேவிக்கிறேன் திருவண்ணீர் பூசுங்கள் அப்படின்னா, எவ்வளவு பக்தி, எவ்வளவு பணிவு, எவ்வளவு கனிவு, பெரிய மனிதரோடு எவ்வளவு பெரிய விசுவாசம், இப்படிப்பட்ட ஒழுக்கத்துக்கு இலக்கணமாய் இருக்கும் மார்க்கண்டையன். அந்த மார்க்கண்டையன் தாத்தா சேவிக்கிறேன் திருவண்ணீர் பூசுங்கள்னா, நாரதர் புன்னகையோடு சின்னஞ்சிறு வயதில் இப்படி ஒரு திறமையான பிள்ளையா இருக்கானே, பால பருவத்தில் இப்படி பாசமிகுந்தவனாக இருக்கானே, எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவன் என்று ஆசைப்பட்டு அவர் திருவண்ணீர் பொய் எடுத்தார். எடுத்து அந்த மார்க்கண்டேயனுக்கு திருவண்ணீர் பூசினார். தீர்க்க சுகி பவா, தீர்க்க சுகி பவான்னு பூசி விட்டார். தீர்க்க சுகி பவான்னு பூசினா உனக்கு சாக்காலமே இல்லைன்னு அர்த்தம். பூசின உடனே இந்த செய்தியே மிருகண்டையர் காதல கேட்டார். ஆஹா, நம்ம பிள்ளைக்கு 16 வயசு தானே கடைசி வயசு, 16 வயசுல செத்து போவானே. இந்த நாரதர் வந்து ஒரு பெரிய பிரம்மச்சாரி, அதுவும் பிரம்மதேவனுடைய புத்திரன், பிரம்மச்சாரியானவர். இவர் வாக்கு பொய்யா போயிருப்பாதே, தீர்க்க சுகி பவான்னு பூசி விட்டாரே என்று முருகண்டையர் கக்க வந்து சிரித்து விட்டார். முருகண்டர் சிரிப்பை பார்த்து முனிவர் நாரதானார், முக்கியமாயது சொல்வாரே மிருகண்டேயர் வாருமை வாருமையா, மெய் மறந்து நீர் சிரிப்பதென்ன, மெய் மறந்து நீர் சிரிப்பதென்ன. பூசியிருக்கின்ற திருவண்ணீர் என் அருமை திருமகனாகிய மார்க்கண்டையனுக்கு ஆண்டவன் கொடுத்த வரமானது 16 வயது வரை பாலகன் உயிருப்பானே. 16 வயது அவன் எம்பாலகன்தான் இறந்துடுவான். 16 வயது வரைக்குத்தானே என் மார்க்கண்டையன் உயிரோடு இருப்பான், அதற்கு பிறகு இறந்து விடுவானே. தாங்கள் தீர்க்க சுகி பவா என்று திருவண்ணீர் பூசிவிட்டீர்களே, அவனுக்கு தாக்காலமே இல்லைன்னு பூசிவிட்டே தங்களுடைய விபூதிக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமோ, உங்களுடைய வாக்கு தவறிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் சுவாமின்னா. ஐயோ, யாருன்னு தெரியாம திருநாள் பூசிட்டமே என்று மார்க்கனை கையில பிடிச்சார். மார்க்கண்டையனை கையில பிடிச்சுக்கிட்டு பிரம்மரியவனுடைய எடுப்பிடத்துக்கு போறார். பிரம்மரியவர் இருக்கும் இடத்துக்கு போய்
இந்த மார்க்கண்டையனை முன்னால அனுப்பிச்சிட்டு நாரதர் மறைந்து கொண்டார். மார்க்கண்டையன் வெறுவர்னு போனா பிரம்மதேவர் காலில் விழுந்து வணங்கி, தாத்தா சேவிக்கிறேன் திருவண்ணீர் பூசுங்க. அவர் பார்த்தார் சின்னஞ்சிறு பாலகனா இருந்து எவ்வளவு பெரிய பக்தி கொண்டாடுறான். ஆனந்தப்பட்டு அவரும் திருநாத்து போய் எடுத்து தீர்க்க சுகி பவான்னு திருவண்ணீர் பூசிவிட்டார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே நாரதர் கக்கன்னு சிரிச்சுட்டார். நாரதன் சிரிப்பதைய கேட்டான் பிரம்மதேவன். நாரதா, ஏன் சிரித்தாய்? இந்த பாலகன் யாரு அப்படின்னு. அப்பா, என் அன்பிற்குரிய தந்தையே, இவன் யாருன்னு தெரியாம தீர்க்க சுகி பவான்னு பூசிவிட்டே. இவன் மார்க்கண்டேயனாக்கும் மிருகண்டரேசுரியாருடைய மகன். 16 வயசு வரைக்கும் தான் இருப்பான், அதுக்கப்புறம் செத்து போயிருவான். நீங்க சாக்காலமே இல்லைன்னு தீர்க்க சுகி பவான்னு புரிசுட்டே அப்படின்னு சொல்லி நாரதன் சிரித்தார். உங்க திருவண்ணீருடைய திறமை என்ன ஆகுமோ தெரியலையே. பிரம்மதேவன் அசந்து போட்டார். ஐயோ, என்ன ஆச்சரியமா போச்சு. மாறார்கள் மூவர்களும் திருமாலுக்கு முன்னாலே மார்க்கண்டேயனை அனுப்பி வீட்டு நாரதரும் பிரம்மாவும் மறைந்து நின்றார் ஒரு முகமா. மகாமுனியும் பிரம்மதேவனும் ஒரு புறமாக மறைந்து நின்றார்கள். போனான் சக்கல் சக்கரத்தோடு இருக்கிறார் திருமால் பெருமான். சக்கரம் வலது கையிலே, சங்கு இடது கையிலே, பரமடுத்தாடும் பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கிறான் பரந்தாமன் மூர்த்தி. லட்சுமி நாராயண முன்னால பின்னிட்டு தாத்தா சேவிக்கிறேன் திருவண்ணீர் பூசுங்க. அவர் பார்த்தார், நாம கட்டி எடுத்தார். இந்த சின்ன பையனா இருந்து எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு வணங்குறான், எவ்வளவு பணிவு கனிவு இருக்கு. இந்த ஆனந்தம் கொண்டு திருமால் பெருமானும் நாம கட்டி எடுத்து தீர்க்க சுகி பவானு நாமம் போட்டு விட்டார். பிரம்மதேவனும் நாரதனும் கக்கன்னு சிரிக்கிறாங்க. பிரம்மதேவரையும் நாரதனையும் பார்த்தா, பிரம்மா நாரதா, என்ன இது அநியாயம்? யாருடைய பிள்ளையவன்? ரொம்ப பணிவோடு வணங்கினானே, யாருங்கிற விவரத்தை சொல்லினார். சுவாமி, உங்களுக்கே தெரியாமலா போச்சு, இது மிருகண்டையருடைய மகன். இவனுக்கு 16 வயது வரைக்கும் தான் இருப்பான், பிறகு இறந்து போவான். நீங்கள் தீர்க்க சுகி பவான்னு பூஜிப்பிட்டாலே சாகவே மாட்டேன்னு இல்ல, நீங்க நாமத்தை ஓட்டுப்பிட்டே உங்களுடைய நாமத்துக்கு மரியாதை இல்லாம போயிடமோன்னு அஞ்சுகிறேன். நாராயணன் பார்த்தார், போச்சுடா, யார்ட்டையும் அகப்பட பாட்டோம், இந்த பையன்கிட்ட அகப்பட்டுட்டமே. வஞ்சக உலகத்திலே நாமளே ஒரு வஞ்சகை, இது கூட தெரியாம இந்த மார்க்கண்டேயனுக்கு நாம இப்படி அமுட்டுக்கிட்டமேன்னு சொல்லி நாமத்திற்கு மரியாதை காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு விஷ்ணு, பிரம்மா, நாரதனும் 3 பேரும் மார்க்கண்டனை கூட்டிட்டு வராங்க. மார்க்கண்டைய பாலகேனை மகிழ்ச்சியுடன் அழைத்து வாரார். ஆடி கையில வாசலீலை அழைத்து வாரார்கள் மார்க்கண்டனை.
வந்து அழைத்து மறையவர்க்கு முன்னாரே மார்க்கண்டனை அனுப்பி வெட்டி ஆடி இந்த பிரம்மாவும் விஷ்ணுமாக விஷ்ணு யாரே தேவாமுனியும் இந்த மூவர்களும் மறைந்திருந்தார் மறைந்து மார்க்கண்டேயன் வந்தல்லவோ வந்தல்ல மறையவர்க்கு முன்னே இருந்து முன்னே தாத்தா சேவிக்கிறேன் சேவிக்கு திருவண்ணீர் பூசும் என்றான் பூசும் திருவண்ணீர் பூசும் என்றான் பூசும் சேவிக்கிறேன் திருவண்ணீர் பூசும்னா சிவபெருமான் பார்த்தார் அவர் ஒரு பஞ்சாட்சரதாரி பக்தோடிகள் வணங்கினாலே உள்ளத்தை வறிவிடுப்பவர் அப்பேற்பட்ட இறைவனாகிய கடவுள் உடலாலும் உள்ளத்தாலும் எள்ளத்தனையும் கள்ளமே இல்லாத இதயம் பெற்றிருப்பவர் அந்த ஆண்டவன் ஆனந்தம் கொண்டு ஐயையோ சின்ன பையன் சிவபக்தியிலே சிறந்து இருக்கானே பரம பக்தியிலே படிவு கறிவோடு நிறைந்து இருக்கிறானே என்று பஞ்சாட்சர பைய எடுத்தார் திருவண்ணீர் பைய எடுத்து மார்க்கண்டனுக்கு தீர்க்க சுகி பவா என்று பூசினார் இங்க விஷ்ணு பிரம்மா நாரதன் கக்கன்னு சிரிக்கிறான் என்ன வஞ்சகம் ஏ பிரம்மா ஏ விஷ்ணு நாரதா என்ன நடந்தது பைய யாருடைய பைய சுவாமி உங்களுக்கே தெரியாதா நீங்க கொடுத்த வரம் தானே இந்த பையனை நீங்க தானே உருவாக்கி கொடுத்தீங்க மிருகண்டரிசிக்கு நீங்க பிள்ளையா கொடுத்த மார்க்கண்ட நல்லவாயுமே 16 வயசுல இறந்து போவான்னு நீங்க தானே வரத்து கொடுத்தீங்க இப்ப நீங்க சாகவே மாட்டேன்னு தீர்க்க சுகி பவான்னு பூசிப்பிட்டே அதான் உங்க பஞ்சாச்சரத்துக்கு மரியாதை இல்லாம போயிடுமோன்னு சிரிச்சோம்னு அப்படின்னு சொன்னார் விஷ்ணு விஷ்ணு பிரம்மா நாரதா 16 வயது வரைக்குத்தானே வரம் கொடுத்தேன் என்றும் 16 வயது மார்க்கண்டேயனாக இருப்பான் என்றும் 16 வயது நிறைந்த மார்க்கண்டேயனாகவே இருப்பான் கவலைப்படாதீர்கள் அவனுக்கு தீர்க்க ஆயுசுதான் என்றாலும் ஏ மார்க்கண்டேயா இப்ப 5 வயசுலயே நீ தவம் செய்ய ஆரம்பிச்சிடணும் நீ தவம் செய்துதான் உன் உயிரை பெற வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மார்க்கண்டனை அனுப்பி வைத்தார் மார்க்கண்டன் வந்தா மகிழ்ச்சியுடன் மாறான் யமயமலை தன்னதில் இறையவனை நோக்கி எல்லோ சாண்டாலை தரைமழுகி சந்தனத்தால் கோரம்பூர் பன்னீராலே தலைமலி பாலாலே ஓரம் கோரம் போர்த்த இடமாறி குறவாழை அலை விரித்து தரவாழை அலை விரித்து சாணி பிள்ளை யாரை விரித்து வைத்து அவள் சேர்த்து மணல் கோவிந்து சிவலிங்கம் பிடித்து வைத்து ஆற்றில் மணல் குவித்து ஆத்மலிங்கம் பிடித்து வைத்து சிவலிங்கத்தை தாரணைத்து செய்தானை தவமாறிதா அவரோ
பதினோரு வருடமாய் வருடமாக உள்ளுப்பட்டு பிடிச்சிச்சுனா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலகேனும் தவமிரும் தவமிருந்தான் பதினோரு வருடங்களாக தவம் இருக்கவும் இந்த தவம் செய்து கொண்டிருக்கின்றான். இவருடைய விதி முடியறது 16 வயசுல விதி முடியறது. இது சித்ராகுப்த நயினார் கணக்கு பார்த்து யம தர்மா பூலோகத்திர மார்க்கண்டையனுடைய உயிரை பிடிச்சுவான்னு அனுப்ப ஏமனும் காலனும் வராங்க. யம பாசம் யம சூலம் பாச்ச கயிறு பாச வலை இப்படி போட்டு யம தர்மன் வாரார். இந்த மார்க்கண்டையனுடைய உயிர் பிடிக்க அப்ப அந்த காலதேவன் வந்து பாக்குறான். காலதேவனும் பாசக்கயெல்லாம் போட்டு எடுத்து பார்த்தான். இவன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலதேவனால ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே யமப்பய வாரம் யமப்பய யமன் வந்தான். எருமை வாகனத்தை எழுந்தறி வாரம் யமன் வந்து என்னடா ஆச்சரியமா இருக்கு, மார்க்கண்டே உயிர் வரமாட்டேங்கிறதே என்று பாசவலையை போட்டு யமன் அந்த மார்க்கண்டையன் சிவலிங்கத்தோடு பிடித்து மார்சபலையை போடும் போது பகவான் காட்சி கொடுத்துட்டார். பகவான் காட்சி கொடுத்து என்றும் இரவாது இருக்கும் 16 வயசில் இருந்த மார்க்கண்டன் அவனுக்கு பட்டம் கொடுத்து அவனுக்கு சாக்காலமே இல்லை என்றும் வயது 16 வயசு உள்ள மார்க்கண்டையன் என்று அவனுக்கு வாக்குவரம் அளித்து அதோடு மட்டுமல்லாமல் அந்த யமதர்மனை அழைத்து ஏ யமதர்மா ஏ காலதேவா என்னை கேளாமல் எனது பக்தனோடு சிவலிங்கத்தையும் பிடித்து நீங்க வர ஓட்டு பிடிச்சதுனாலே உங்க அம்சமானது பூலோகம் போக வேண்டும். பூலோகம் போனும் ஐயா போனும் என்று சொன்ன போரே ஏமகாரன் சொல்லுகிறான். இறைவன் எடமாறிலை பூலோகம் போனும் ஆனா வேறு என்ன சொல்லும் ஐயா. உனக்கு ஏம போச்சு கால போச்சு ஏமகார போச்சு என்று ஈசன் வரம் கொடுத்தார். கொல்லும் வரம் வெல்லும் வரம் கொடுக்க வரம் அழிக்க வரம் வேணும் வரங்களோடு யமபாசம் யமசூலம் ஈசங்கையிலிருக்கும் வாழ் கொடுத்தார். பாச வரையோடு பாச கயிறோடு எருமை வாகனம் யம ஊட்டிக்கு தான் கொடுத்தார். அங்கே கொல்லும் வரம் வெல்லும் வரம் வரம் அழிக்க வரும் ஆக்கும் வரம் அழிக்கும் வரம் ஏமகார போத்தியவர் அதிக வரம் வாங்கினார். தீராத நோய் வெளியை திருவண்ணீரால் தீர்க்கும் வரம் மாறாத நோய் வெளியை மஞ்சளை கொண்டு சேர்க்கும் வரம்
பிளகா பிணிகளெல்லாம் உரி கொண்டு நிற்கும் வரும். வீரப்பல்லு முண்ட கண்ணு கொண்ட கட்டி பட்ட போட்டு காரை ஏம போச்சு ஏமாதார போச்சு ஐயா பாணி பெய்தா வேணும் என்று பச்ச வர்ண கூடார் வயிறாடித்தா வேணும் உள்ளவாறு உன கூடாரமா மழை பெய்தா வேணும் என்று ஏமகார போட்டிக்குதான் மஞ்ச வர்ண கூடாரமா ஏமருக்கட வாகனத்தில் ஏமகார போட்டியவர் ஏழு கைலாசம் விட்டு கைலாச நாடும் விட்டு கார போச்சி ஏம போச்சி கருண சந்தி மலை கழித்து நெறிப்பார் மறிப்பார் நேரே கல்லார் ஒரு சுவையா காரி எல்லா ஒரு சுவர் ஒரு சுனை கல்லேயா குமடி மூச்சு அறியாதே பெயர் வாழ்வியம் விட்டு பாராய் ஒரு முகமா ஏமகார ஓட்டி ஐயா பாசவர பாசக்கையர் யமபாசம் யமசூரம் இதனோட வாரோடு வாழும் வரம் வாங்கி பாராரே பூலோகம் காரி இந்த தலைமாரியை காரி விசாராதரையும் தன்னை விசாராட்சி அம்மனையும் ஏர்வு செய்து அடிபணிந்து செய்வோம் ஏமகார ஊற்றி எழுந்தருளி வாடார் இங்கே இங்கே வாடாரான ஏமகார போத்தி ஐயா அண்ணாமலை தீர்த்தமார் அழகு ஏமகார போத்தி அன்புடனை வாடார் ஆலவாருவரை விட்டு சுக்கர் மீனாட்சியை சேர்வை பாடார்கள் ஒரு முகம் பூரண்ட வகையெடுத்து ஏமகார போத்தியுமா கொண்டந்தடி ஒரு கையிலே பேரழகன் ஏம போத்தி கதையே ஒரு கையிலே கார போத்தி என்பவரும் பூலோகம் தன்னாரியிலே சீர்காழி சிதம்பரமும் சித்தமாடி வாழாது அழகு ஏம போத்தி திருப்புத்தூர் வழியாக சங்கரம் கோவில் வந்து சேர்வை செய்து அறிவணிந்து கைப்பறி ஏம போத்தி குறைகளெல்லாம் தீர்க்கசரம் குற்றாரம் ஆறாயே மேல வாசல் குடியை பறை
வடக்கு வாசல் பாதாள வாசல் கீழ வாசல் குணவர வாசல் தெப்பு வாசல் தீர்த்தக்கரை அரிக்கரை சாரணு ஏம போச்சு தார போச்சு பாரார்கள் ஒரு முகமா எங்க எங்க வாழா ஏமகார போச்சு ஐயா குற்றாரோ விளக்கும் விட்டு குடியிருப்பு ஆனப்பாரோ அழகு ஏம போச்சியும் கார போச்சியும் வாழாசி இருப்புத்தன்று சுண்டம் பரும்பை விட்டு ஏம போச்சி வாழாய் இங்கே எங்க வாழாய் வீடில்லாத தெய்வம் அறி ஒரே சேரப்பட்டி தன்னறியிலே பட்டாகோளம் பக்கத்தில் ஏமாகார ஓற்றியவர் இடம் பிடித்துக் கொள்வேன்